சீன பிரதமர் இந்தியாவுக்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் இவங்க கர்மம் பிடிச்சவங்க ஒரு மாத காலம் கிரிக்கெட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவர் பார்த்துட்டு என்னன்றா உங்களால் முடியுது, ஒரு வேலைக்கும் போகாமல் இவ்வளோ பேர் கூடி உட்காந்து விளையாட்டை ஒரு மாதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் விளையாட்டுக்கு குறைந்த அளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் இப்படி கிடையாது, விளையாட்டையே ஒரு பொழுதுபோக்காக்கி ஒரு சூதாட்டமாக்கி விளையாடுவது நம்ம நாடு தான். கிரிக்கெட் விளையாட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் ஒலிம்பிக்கில் தங்கத்தை குவிக்கிறது. சும்மா சிறு நினைக்காதீங்க, சீனா கிரிக்கெட் கிடையாது, அமெரிக்கா கிரிக்கெட் கிடையாது, ரஷ்யா கிரிக்கெட் கிடையாது, ஜப்பான் கிரிக்கெட் கிடையாது, ஆனால் ஒலிம்பிக்கில் இந்த நாலு நாட்டை மிஞ்ச எந்த நாடும் கிடையாது. மொத்த தங்கத்தையும் அமெரிக்கா ரஷ்யா சீனா மூணு பேரும் பிரிச்சுக்கிறேன். நம்ம வெங்கலத்துக்கு அடடே வெங்கல பதக்கம், வெங்கல பதக்கம், ஒரு கோடி பரிசு, ரெண்டு கோடி வெங்கலம் கொடுத்துட்டான்ல. ஆனால் மக்கள் தொகை 130 கோடி மக்கள், ஒரு வீரனை உருவாக்க முடியல. காரணம், தனித்திறன் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அதுக்குள்ள வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கறது. அட மீன் பிடிக்கிறவன் பிள்ளை வயல் வரப்பில் வேலை செய்கிறவன் மகனை கொண்டு விட்டாவலடா, ஒவ்வொரு பந்தையும் 4-6 அடிப்பான், நீ போட்டு பாரு, ஒரு தடவை நீ போட்டு பாரு. நீ சும்மா கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காதீங்கிற ஒன்று கொண்டு அங்கே விட்டு மட்டையை வச்சுக்கிட்டு டொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு என்ன வேலை? யாராவது ஒருவர் பிராமணர்கள் 100 மீட்டர் 200 மீட்டர் ஈட்டி எறிதல் குண்டி எறிதல் வட்டு எறிதல் பங்கேற்றதா சொல்லுங்க. எங்காலும் பங்கேற்று போவான், அவனை ஓட விட்டுருக்கானான் உள்ளே நுழைய விடுறதில்ல. தனித்திறன் ஆற்றலை வளர்த்தெடுக்கணும். 100 மீட்டர் 200 மீட்டர் 5000 மீட்டர் 800 மீட்டர் அந்த தூரங்கள் ஓடுவது, வட்டு எறிதல் ஈட்டி எறிதல் குண்டு எறிதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல், தனித்திறன் ஆற்றல்களை வளர்த்தெடுக்கணும். அதில் தான் சீனா ரஷ்யா அமெரிக்கா அடித்து கொண்டு போகிறான் பதக்கத்தை. இந்த குழு விளையாட்டில் ஒரே ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட்டை சினிமாவை மதமாக்கி விட்டார்கள். கால்பந்தில் 100வது இடத்துல இருக்குது, 140 நாடுகளில் கீழே இருந்து முன்னாடி இருக்குது, நம்ம நாடு பின்னாடி இருந்து முன்னாடி இருக்குது, 100வது இடத்துல இருக்குது. 130 கோடி மக்களில் ஒரு 11 வீரனை தேர்வு செய்ய முடியல, எவ்வளோ பெரிய கொடுமை பேர். இதையெல்லாம் மாற்றணும். அதற்கு காரணம் கல்வி முறையவே மாற்றணும். இப்போ விளையாட வந்திருக்க பிள்ளைகளுக்கு இறகு பந்து தானே, இறகு பந்து பிடிக்குதுல்ல, நம்மளுடைய கல்வி முறை எப்படி தெரியுமில்ல, இறகு பந்து தான் அவனுக்கு கல்வி, இறகு பந்து தான் அவனுக்கு கல்வி, அவன் முழுக்க இறகு பந்தே விளையாட வேண்டியதுதான். அப்போ மொழி பாடம் பாடம், வரலாறு பாடம், கணிதம் பாடம், அறிவியல் பாடம், அதெல்லாம் துணை பாடங்கள் தான். அதில் தோற்றுவிட்டாலும் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றவன் தான். ஆனால் அவன் எதில் தோற்றுவிடக்கூடாது, அவன் முதன்மை பாடமான இறகு பந்தாட்டத்தில் தோத்துவிடக்கூடாது. படிக்கிறது மட்டுமே படித்தாத்தான் படித்தாத்தான் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. விளையாட்டும் பல பேருடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக தீர்மானித்திருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளை நாம் விளையாட அனுமதிக்க வேண்டும். கால்பந்தாட்ட வீரன் பீலே பாருங்க, என் அன்பிற்குரிய சொந்தங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வந்து இலக்கு கம்பை நோக்கி பந்தை அடிக்கிறான், நடு திடலிருந்து அடிக்கிறான், அது போய் என்ன செய்யுது, அந்த கம்பத்தில் பட்டு அப்படி திரும்பிடுது. பீலே சொல்கிறான், இந்த கம்பம் 2 அங்குலம் நகர்ந்துருக்குது, சரியான அளவில் நடப்படலைங்கிறான். ஒரு வீரன் வாதிடுறான் பாருங்க, வாதிடுறான், சண்டை போட்டு நிறுத்துறான் ஆட்டத்தை, உட்கார்ந்துருக்கான், ஏ என்னுடைய இலக்கு தப்பாது, 2 அங்குல நகர்ந்துருக்குடா, இந்த கம்பம் தப்பா இருக்குடான்றான். ஒரு வீரனை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இவன் என்ன பண்ண அளந்து பாடுறான், இந்த கம்பத்துக்கும் இந்த கம்பத்துக்கும் 2 அங்குல நகர்ந்துருக்குடா, சரியா இல்லடா அளவுன்றான். அளந்து பார்த்தார்கள், சரியாக 2 அங்குலம் விலகிருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உள்ளே போயிடுச்சு, கோல் ஆயிடுச்சு, அது கோல்னு அறிவிச்சிட்டான். ஏன்னா கம்பம் தப்பாக நட்டுட்டேன், அவன் இலக்கு தப்பு இல்லை. கோல்னு அறிவித்தவனே மொத்த அரங்கமும் கைதட்டுது, விளையாட்டு வீரெல்லாம் கைதட்டுறான். அவன் ஓடி வந்து தரையில் விழுந்து குப்பரை விழுந்து முத்தமிட்டு அழுகிறான். அழுது இப்படி மல்லாந்து இப்படி பார்க்குறான் பீலே. அவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த நொடியில் நீங்கள் என்னத்தை நினச்சிக்கிட்டீங்கன்னு. என்னைய சுருட்டால சுத்த அந்த கருப்பு தாத்தாவை, இவனே கருப்பந்தான், அந்த வயது முதிர்ந்த தாத்தாவை நினச்சி அவருக்கு நன்றி சொன்னேங்கிறான். ஒருத்தனுக்கும் புரியல, என்னடா சுருட்டால யாரா உன்னை சுட்டது? பீலே பிறந்து கிடக்கிறான், ஒரு கறிக்கட்டை போல அசைவற்று கிடக்கிறான். அம்மா அழுகிறா, சொந்த பந்தங்கள்லாம் அழுகிறாங்க, மருத்துவர்கள் என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க, அவனுக்கு அசைவே வரலை. அந்த மூலையில் ஒரு வயதான ஒரு தாத்தா படுத்துக்கிட்டு ஒரு சுருட்டை போச்சுக்கிட்டு இது பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சம்பவங்களை எவனாலே ஒன்றும் செய்ய முடியல, பீலே அசையவே இல்லை, அப்படியே கிடக்குறேன். கிடச்சி அந்த கிழவன் தள்ளுங்க எல்லாம் விலகுங்கன்ட்டு புகையை நல்லா இழுத்து பீலே வாய்க்கில் வச்சு ஊதி விட்டான். புகை உள்ளே போனவொன்னே அசைஞ்சிட்டான். பீலே பொழைச்சிக்கிட்டேன். அப்போ அந்த பீலே சொல்கிறான், அந்த கிழட்டு தாத்தாவை தாண்டா நான் நன்றியோடு நினச்சிக்கிட்டேன்ட்டு. எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரன் உருவாகி வந்திருக்காம பாருங்க பீலே. அதனால் எந்த கிராமத்தில் எங்கே இருந்து நம்மளும் சொல்லுவாங்கல்ல, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குது கணிக்க முடியாதுப்பான்னு. உண்மையிலேயே நான் பிறந்த ஊரில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பிறந்தவனோட அந்த சீமா இவனாடா அப்படி திருடான் பேசிட்டுக்கிறான் அப்படிம்பாங்க. இறகு பந்து போட்டிக்கு என்னை சிறப்பாளைப்பாளராக யாரோ இழுத்து கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். உட்கார்ந்துருக்கார் பாருங்க எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள், ஆக சிறந்த இறகு பந்து விளையாட்டு வீரர். நடப்பாங்க ஒரு 10-20 சுற்று நடந்துட்டு வந்துட்டு இறகு பந்து ஆடுவோம், மிகச்சிறப்பாக ஆடுவாங்க. நான் அவரை ஒரு தாஜ்மஹாலை ஒருத்தன் வேடிக்கை பார்த்தா அப்படி பார்ப்பானோ அப்படி பார்த்துருப்பேன். இப்படி விளையாடுவார் அண்ணன், அண்ணன் மாதிரி நமக்கு விளையாட வரலேன்னு தொடர்ச்சியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் வேலையினால் விட்டேன். இப்போ இதில் கூட்டத்தில் உட்காந்துருக்காம பாருங்க, சின்ன சின்ன பசங்க, இது மாதிரி ஒரு பையன் ரங்கேஷ்னு ஒருத்தன் எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கா. 10 நாள் எனக்கு இறகு பந்து எப்படி முறையாக ஆடுறதுன்ட்டு 7-8 வருஷமாக விளையாண்டுருந்தோம், அதுதான் விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்கெல்லாம் விளையாடும் போது சீ, நமக்கு அடிப்படையே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருந்திருக்கோன்னு தெரியுது. அது விளையாட்டு என்பதை எல்லாரும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறது இருக்கு. நான்லாம் என்னுடைய விளையாட்டு கபடி தான், என்னுடைய விளையாட்டு. சென்னைக்கு வந்து தான் இந்த கைவுந்து பந்து, இந்த இறகு பந்து இதெல்லாம் விளையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. கொஞ்சம் முன்னாடி அந்த வரவேற்புரை நிகழ்த்திய தம்பி சொன்னார் பாருங்கள், அண்ணன் என்னோட விளையாடும்போது சுழி 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 ஓ சமம் அப்படி பந்து போடுவார் என்று எனக்கு நல்ல நினைவு இருக்குது. கையுந்து பந்து விளையாடி கொண்டிருக்கோம் ஒய்எம்சிஏ மைதானத்தில். அப்போ நான் தான் பந்து போடணும், போடும்போது 2-2 அப்படி தானே எல்லோரும் போடுவாங்க, நான் 2-2 என்று போட்டேன். என் தாய்மொழியில் கோடிக்கணக்கான சொற்கள் இருக்கும்போது அடுத்த மொழி எடுத்து பேசணுங்கிறது எனக்கு அவசியம் ஒன்றும் இல்லை. என் வீட்டிலேயே லட்சக்கணக்கான மூட்டை கட்டியிருக்கும்போது இன்னொருத்த வீட்டில் போய் பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்குது? வேணான்ட்டேன். தங்கச்சி எல்லாம் அப்படி கல்லூரிக்கு வந்த பிள்ளைகள்லாம், ஏடியே 2 அப்படி அப்படின்னு கை இதே சிரிச்சதுங்க. இப்போ என்னோட விளையாண்டவங்களும் சிரித்தாங்க. ஒரு வாரம் விட்டு திருப்பி நான் இப்படி கடந்து போகும்போது தங்கச்சியெல்லாம் விளையாடும் போது அதே தான், 2-3-4 அப்படி தமிழில் புள்ளிகளை சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தாக்கம், இதுதான் அவசியமான ஒன்று. நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்க என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். விளையாட்டு இவெல்லாம் எங்கள் உருப்பட போகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு விளையாட்டு விளையாட்டல்ல என் மக்களே, விளையாட்டு பல பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். சச்சின் டெண்டுல்கர் 10 எழுதலை, தேர்வு எழுதலை, 10 பரிச்சை எழுதலை,
படிச்சாரா பந்தை அடிச்சாரா என்று கேட்டால் படிக்கவில்லை, பந்தை அடித்தார். உலக புகழ்பெற்ற மட்டைப்பந்து விளையாட்டு வீரன், பொருளாதாரத்திலும் புகழிலும் மேம்பட்டு நிற்கிற ஒரு வீரனாக இருக்கிறான் என்றால் விளையாட்டு. அதனால் விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை விடுப்பா, விளையாட்டா எடுத்துக்கப்பா, அப்படிலாம் விளையாட்டு எடுத்துக்க முடியாதுப்பா. விளையாட்டு பல பேர் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உசேன் போல்ட் பள்ளிக்கூடத்துக்கு ஓடவில்லை, பள்ளிக்கூடத்து விட்டு வெளியே ஓடினான். அவன் சொல்றான், நான் கூட சொன்னேன், இந்த மாட்டுக்கறிக்கு எதிரான சண்டை வரும்போது டே இவங்க சொல்றான்னு அதெல்லாம் விட்டுறாத. 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கு. எந்த ஆணலகனும் உடல் வலிமை கூட்டும் போது மாட்டுக்கறி திங்காம வர்றதில்லை. இராணுவத்தில் ரொம்ப நாளாக மாட்டுக்கறி போட்டிருந்தான், பிஜிபி வந்து நிறுத்திடுச்சு. கத்திரான் பல பேர் டே இரடா தமக்கு மாட்டுக்கறி போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சோர்வடைய விடாது. நான் கராத்தே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஆசான் வந்து என்ன பண்ணுவார், பயிற்சி கொடுப்பாரு. காலையில் 6 மணிக்கு இருந்தால் 12 மணி ஆயிரும் அந்த பிளாக் பெல்ட்டு அந்த பாடத்தை பூரா ஒப்பிக்கிறதுக்கு. ரொம்ப சோர்ந்துருவோம். நாளைக்கு வகுப்புனா இன்றைக்கி 1 கிலோ கறியை வாங்கி போட்டுருவோம். போட்டு காலையில் உடையை கட்டிக்கிட்டு நின்றுவோம். எங்கள் ஆசான் சோர்ந்துருவார். ஏன் உள்ளே இருக்கிற ஆள் அப்படி வேலை செய்வான் அது தெரியல. அது ஒரு அது உணவாக மருந்தாக எடுத்து சாப்பிட்றணும், அழிச்சிடணும். எந்த பாடி பில்டராவது மாட்டுக்கறி திங்காமல் பில்ட் பண்ணான்னு காட்டு பார்ப்போம். சும்மா உசேன் போல்ட்டு ஓடினான், அவன் ஓடலை. அவன் தின்ன மாடு ஓடிடுச்சு, கப்பாடிச்சிட்டு போயிட்டான். கதை தான், உண்மை தான். அவனே ஒரு நாள் பேட்டியில் சொல்லிட்டான், சாப்பிட ஒன்றும் இல்லை, சமைக்காங்கிற ஒரு நாடு எங்கே இருக்குது? வரைபடத்தில் எங்கேயும் தெரியாது. ஆனால் உலக வரைபடத்தில் பெருசாக இருக்குது இந்தியா. 130 கோடி மக்களில் ஒரு உசேன் போல்ட் இல்லை. உள்ளங்களவு நாடு எங்கே இருக்குன்னு தெரியாத நாட்டில் ஒரு மகன் தன் தேசத்தை உலகத்தின் உயரத்திற்கு ஓடி ஓடியே கொண்டு போய் சேர்த்துட்டான். இதுதான் விளையாட்டு. இன்னைக்கு சிந்து இதே இறகு பந்தாட்டத்தில் வென்று அங்கேருந்து வரும்போது அந்த மாநிலம் 1 கோடி, இந்த மாநிலம் 1 கோடி, நீ காவல்துறைக்கு வா, நீ வங்கி பணிக்கு வா. விளையாட்டு, விளையாட்டை நாம் விளையாட்டாக கடந்து உயரவும் முடியாது. எத்தனை பேர் சிறந்த கபடி விளையாட்டு வீரர்கள், கையுந்து பந்து விளையாட்டு வீரர்கள், வங்கி பணிக்கு, மத்திய தொடர்வண்டி துறைக்கு பணிக்கு போனவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் காவல்துறைக்கு விளையாட்டு போட்டியில் சிறந்து விளங்கியதற்காகவே காவல்துறைக்கு வேலை வாய்ப்பை பெற்று போனவர்கள் எத்தனை பேர். விளையாட்டு என்பது பொழுதுபோக்குக்காக பொழுதை கழிப்பதற்கு விளையாடுவதில்லை. பெரும்பாவளன் பாரதி சொல்றான், உடலினை உறுதி செய், முதல்ல உடலினை உறுதி செய்யுங்கிறான். நலன் என்பதே உடல் நலன் தான். ஒரு தேசத்தின் நலன் என்பதே அந்த தேசத்தின் குடிகளினுடைய உடல் நலன் தான். அதுதான் தேசத்தின் நலன். நாட்டு மக்களின் உடல் நலன் தான் நாட்டின் நலமாக மாறுகிறது. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை. ஒவ்வொரு மனிதரும் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை இதுதான். இன்னைக்கு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன், எல்லாமே அலைபேசிக்குள்ள கணினிக்குள்ள கால்பந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனே எங்கே ஒரு தட்டி தட்டி அவன் 2 பேர் விளையாடுறான், எவனும் திடலுக்கே போறது கிடையாது. இது ஒரு நோய். நானும் எங்க அண்ணன்லாம் நடக்கும்போது, கிருஷ்ணசாமி நடக்கும்போது ஒய்எம்சியில் வெயில் படும் எங்க மேல. இப்போ குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே ட்ரெட்மில்லு நடக்கும்போது வேர்க்கவே மாட்டேங்குது, வெயிலே படவிட மாட்டேங்கிறான். அங்கே போனால் விட்டமின் டிக்கு மாத்திரை சாப்பிடுன்றான். சீரடா வெயிலில் விட்டா தரடா, வெயிலில் போனால் தானே இறகு பந்தா உள்ளுக்குள்ளே விளையாடுறது. இப்போ நீச்சல் குளமும் உள்ளே வந்துருச்சு, எல்லாமே அரங்குக்குள்ளே. வண்டியில் ஏறுனா குளிரூட்டி, வீட்டுக்குள்ளே போனால் குளிரூட்டி, அலுவலகத்துக்கு போனால் குளிரூட்டி, செத்தா கடைசியாக இதுக்குள்ளே வச்சு குளிரூட்டி விட்டு போச்சு முடியும். பணமானாலும் குளிர்விட்டி தான். சிரிக்கிறதுக்கு சொல்லலை, சிந்திச்சு பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்கும். இரடா ஒரு வாழ்க்கை, ஆனாலும் சொல்றான் இதைத்தான் வாழ்க்கைங்க. ஒருத்தர் சொல்றான்,
உங்கள் முதல் குளியல் வேர்வையாக இருக்கட்டும்ங்கிறான். நம்ம தாத்தனுக்கும் பாட்டனுக்கும் அப்பனுக்கும் தேவையில்லை. ஏன்னா 5 மணிக்கு மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு 1 ஏக்கர் வரப்பை வெட்டி சாத்திட்டு வந்துட்டான், அவனுக்கு வேர்த்துருச்சு. உண்மையிலே உங்களால் நம்ப முடியுதா? எங்கள் ஊரில் உழுத என் மாமன் சித்தப்பேன் வண்டியில் மண் ஏற்றுறவேன், இந்த ஏற்ற இறக்கிறவன் 50 பேரும் 6 பேக் வச்சுருந்தான். சத்தியமாக தெரியாது 6 பேக்குன்னு, என்னமோ கட்டி கட்டியாக கலலப்பட்ட மாதிரி வச்சுட்டு இருக்கான் வயிறு அப்படின்னு நினச்சிருந்தேன். சென்னைக்கு வந்து ஜிம்மில் போய் இதான் 6 பேக்கடா, ஊரில் எல்லா பேரும் வச்சுருந்தானடா, அப்போ தெரியல. உழைக்கிற போது பூரா 6 பேக்கு ஆம்ஸ் டைட்டாக அப்படி வச்சுருந்தான். கடைசியாக தான் தெரியுது, போய் இதுக்கு தான் மெனக்கெட்டு போய் ஜிம்மில் பண்ணிட்டுருக்கோமா. அண்ணல் காந்தியடிகள், உங்கள் உடலின் நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கப்படுது, நடந்தே போய் வாங்கிட்டு வாங்கங்கிற. அப்படி சைக்கிளில் போக சொல்லல, கார்லெலாம் போக சொல்லல, நடந்து போய் வாங்கிட்டு வாங்கங்கிறது. போக 3 கிலோமீட்டர் ஆயிடுதா, வர 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் நடங்கங்கிறத கற்பிக்கிறது. பெரியார் அவர்கள், உடல் என்பது மிக நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்று சொல்ற. இது எல்லாத்துக்கும் மூலமாக அடிப்படையாக இருப்பது விளையாட்டு. விளையாடுற பிள்ளைகளை பாருங்க, உடல் உறுதியாக இருக்கும், உள்ளுக்கமாக இருப்பான், தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், குட்கா போட மாட்டான், பண்பரக் போட மாட்டான். ஏன்னா உடல் நலனில் அக்கறை கொண்டுட்டவன், தொடமாட்டான். உடல் நலன், உடல் உறுதி என்பது விளையாட்டு என்பது ஒழுக்கத்தின் பால் திருப்பி விடுகிறது பிள்ளைகளை. உங்கள் மகன் என்னிடத்தில் மட்டும் அதிகாரம் வந்ததுன்னு வச்சுக்கிறீங்க, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாடு தமிழ்நாட்டை கொண்டு போயிடும். உனக்கு விளையாட பிடிக்குதா, விளையாடு. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பெரும் சாதனையாளர்கள் உட்கார்ந்துருக்கலாம், இந்த விளையாட்டு வீரர்கள் நமக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த விளையாடியவன் நாளைக்கு அவன் பதக்கம் என்று வரும்போதாம், தஞ்சாவூர்லேருந்து இந்த நம்ம திடலில் விளையாண்டானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அறநூரில் எங்கள் ஊரில் வந்து ரஞ்சித்துன்னு ஒரு சந்திரன் ரஞ்சித்துன்னு ஒரு தம்பி வந்து கபடி விளையாண்டான். என் ஊரில் நான் ஒவ்வொரு பொங்கல் விழாவுக்கும் இதே மாதிரி கபடி போட்டி நடத்துகிறோம், விளையாண்டான். திடீர்னு ப்ரோ கபடின்னு ஒன்று வந்தது, சந்திரன் ரஞ்சித்து விளையாடுகிறாருன்னா, டேய் நம்ம ஊரில் விளையாண்ட பையன் விளையாடுறான், நமக்கு பெருமை. ஒரு திரைப்பட நடிகரினுடைய ஒரு நாள் வசூல் 32 கோடி. ஒரே நாளில் ஒரு நடிகருக்கு 32 கோடியை கொட்டி குடிக்க முடிகிற அளவுக்கு வசதி இருக்குது. ஒரே நாளில் 600 கோடிக்கு குடிக்க வசதி இருக்குது. இந்த நாடு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் இனாம் இலவசம். பொங்கலுக்கு இந்த ஓரத்தில் ரேஷன் கடை, இந்த ஓரத்தில் மதுக்கடை, இங்கு வரிசை காசை வாங்கி அந்த வரிசை கொடுக்க. இது ரெண்டும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்து சிந்தியுங்கள்.